வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போடா வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு அன்னாச்சி பூவோட ஒரு பெடல் எடுத்து சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம் இந்த போல் 2 வெட்டிக்கோங்க. குட்டியாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிள்ளை அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த சைஸ் அளவு ஒரு தக்காளி, நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்குண்டான குவான்டிட்டி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் முட்டையோட அளவு அதிகப்படுத்துனீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். வணக்கி இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவு துருவனை தேங்காய், இதெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 பிரியாணியில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தாளித்து நம்ம குழம்பு செய்யல வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடுசாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை அதுவும் சேர்த்து எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். பரட்டினதுக்கப்புறமா 1 தக்காளி மீடியம் சைஸ் அளவு பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்தாச்சு. தக்காளி வந்துட்டு கொஞ்சம் மசிஞ்சு இந்த டைமில் நம்ம வந்து மற்ற பொருள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு கொழும்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு தண்ணி மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பவுடர்ஸ் வந்துட்டு 1/2 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா மசிச்சு வெந்துருச்சு. நமக்கு இந்த டைமில் வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கணும்ல, இங்கே அந்த விழுது அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கல, தேங்காய் இருக்கட்டும், நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேங்காய் காமிச்சோம் இல்லைங்களா, 3 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜார லெமன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்ல தளத்தலன்னு கொதிக்க விட்டுடலாம். நல்ல தளத்தலன்னு கொதிச்சிருச்சு. கொதிச்சு ரெடியானதுக்கப்புறமா இப்போ வந்து அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு முட்டையை நம்ம ஒன்று ஒன்றா உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்துட்டு அடுப்பை கம்மி பண்ணியாச்சு. இந்த போல் நீங்கள் முட்டை உடச்சி கிண்ணத்தில் சேர்த்தியும் குழம்புல சேர்த்துக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் குழம்புல இந்த போல் சேர்த்தும் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மேலால் வந்துட்டு மல்லி இலை தூவிக்கலாம். இது 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக முட்டையை பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட உடைச்சி ஊற்றின தேங்காய் சேர்த்து முட்டை குழம்பு நல்ல மணக்க மணக்க தயாராகிருச்சு. இந்த ரெசிபி வந்துட்டு தோசையோட சப்பாத்தியோட வெள்ளை சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.